ഓം ശാന്തി. 20/3/2015 മുരളിയും സാറും ഇനിമയാണ് കുഴന്തകളെ. ബാബ ഇപ്പോഴും ഉങ്ങൾക്ക് പാലനെ കൊടുത്തു കൊണ്ടിരിക്കാർ, കൽവി കർപ്പിക്കാർ, വീട്ടിൽ അമർന്നപടിയെ വഴി തരുകാർ. എനവേ ഒവ്വൊരു അടിയിലും വഴി അടഞ്ഞു കൊണ്ടേയിരുങ്ങൾ, അപ്പോത് ഉയർന്ന പദവി കിടക്കും. കേൾവി: தண்டனையிலிருந்து விடுபட எந்த ஒரு முயற்சி நீண்ட காலம் செய்ய வேண்டும்? பதில்: நஷ்டோமோக அடைவதற்கான முயற்சி. எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. எனக்கு யார் மீதும் மோகம் இல்லைதானே என்று தன்னைத்தான் கேளுங்கள். எந்த ஒரு பழைய சம்பந்தமும் கடைசி நேரத்தில் நினைவுக்கு வரக்கூடாது. யோக பலத்தின் மூலம் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்து விடுங்கள். அப்போதுதான் உயர்ந்த பதவி கிடைக்கும். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. எந்த கவலையும் இல்லாமல் தனது குப்த ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்யவும். விக்னங்களை பற்றி கவலைப்படாதீர்கள். கல்பத்திற்கு முன்பு யார் உதவி செய்திருக்கின்றார்களோ அவர்கள் இப்போது அவசியம் செய்வார்கள். கவலைப்பட ஒன்றுமில்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும். 2. இப்போது என்னுடைய வானப்பிரஸ்த நிலை, நான் வாபஸ் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்ற குஷி இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கு குப்த முயற்சி செய்யவும். எந்த ஒரு விக்ரமமும் செய்யாதீர்கள். வரதானம்: ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தைரியம் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய கருணை உள்ளமுடைய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள். ஒருபோதும் பிராமண குடும்பத்தில் எவ்வளவு பலஹீனமான ஆத்மாவாக இருந்தாலும் நீங்கள் பலஹீனமாக உள்ளீர்கள் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் கருணையுள்ளம் உடைய விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகள். உங்கள் வாயிலிருந்து எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுபமான வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். மனம் தளர்ந்து போவது போன்ற வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. யார் எவ்வளவு பலஹீனமாக இருந்தாலும் தூண்டுதல் படிப்பினை கொடுக்க வேண்டியிருந்தாலும் முதலில் சக்திசாலியாக ஆக்கி பிறகு அறிவுரை கூறுங்கள். முதலில் நிலத்திற்கு தைரியம் உற்சாகம் என்ற கலப்பையால் பதப்படுத்துங்கள். பிறகு விதை போட்டால் ஒவ்வொரு விதையிலிருந்தும் பலன் வெளிப்படும். இதனால் உலக நன்மைக்கான காரியம் தீவிரமாகும். ஸ்லோகம்: பாபாவினுடைய ஆசீர்வாதத்தை அடைந்து சதா நிறைந்த அனுபவம் செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலத்திற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி.